ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மேட்டு தெரியுமா. ஸோ உங்களுக்காக இன்றைக்குமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் காத்துட்ருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மனிதர்களுடைய வந்த நிறைய உயிரினங்களை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கறது இல்லை. ஸோ அதெல்லாமே அழிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 1983 ஃபோர்ஸ்மேன்ஸ் அண்ட் க்ளௌடட் லியோபார்ட், அதாவது ஒரு வகையான சிறுத்தை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருச்சுன்னு நினச்சிருந்துருக்காங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதை கடைசியாகவும் பார்த்துருக்காங்க. இதனால் 2013 வருஷம் அஃபிஷியலாக அது அழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு டிக்ளேருமே பண்ணியிருந்தாங்க. ஆனால் பிப்ரவரி 2013 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த உயிரினத்தை மக்கள் பார்த்துருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருஷமாக இது மறைஞ்சிருந்து தன்னோட இனப்பெருக்கத்தை உருவாக்கி இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட்டை அழிச்சிட்டு அங்கே ஹைவே கட்டிட்டு இருக்காங்க. மனிதர்களால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லைன்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கெவின் ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் கென்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டுமே பண்ணியிருக்காரு. அது என்ன ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா CC-177 க்ளோப் மாஸ்டர் 2 1883 டன்ஸ் கிலோ கொண்ட ஒரு வெயிட்டான ஒரு ஏரோப்ளைனை அப்படியே ஈர்த்திருக்காரு. கிட்டத்தட்ட 88 மீட்டர் பார்த்தீங்கன்னா இவர் ஈர்த்து ஒரு புதிய உலக சாதனையை பண்ணியிருக்காரு. பௌர்ணமி சமயத்தில் மட்டும் கடலில் இருக்கிற தண்ணியோட நீர் மட்டும் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏரிகள் குளத்தில் கூட இந்த பிரச்சனை வரும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நிலா பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாமே ஒரு கிராவிடேஷனல் புல் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா கடலில் கடல் அலைகள்லாம் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் ஏரி குளம் போன்ற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அலம் முளைக்கிறதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா நிலாலேருந்து வரப்படுற இழுக்கப்படுற கிராவிட்டி தான். இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை தான். ஸோ இந்த இடத்துலேருந்து நிறைய ஊருக்கு பார்த்தீங்கன்னா வணிக ரீதியாக நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்தியன் கேபிட்டல் டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்தீங்கன்னா ட்ரெயின் மூலமாக தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ரோட்வேஸில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா 2022 பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் வே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது மட்டும் கம்ப்ளீட் ஆகிச்சுன்னா பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து மும்பைக்கு ஒரு 13 மணி நேரத்துலேயே ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க.